நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இந்த வீடியோ உங்களா பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் நீங்க கேட்டுட்டு இந்த கூட பயிர் அப்படிங்கிறது இந்த டொமேட்டோ. ஸோ டொமேட்டோவில் தக்காளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மழைக்காலங்களில் தக்காளி பயிரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இலக்கர்கள் நோய் பிளஸ் வந்து ரூட் ராட் சொல்லக்கூடிய வேர்கள் நோயெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு விவசாயிகளுக்கு. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன், எதை பத்தி நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டொமேட்டோ எர்லி பிளைட் அண்ட் லேட் பிளைட் சொல்லக்கூடிய முன் இலக்கர்கள் நோய் மற்றும் பின் இலக்கர்கள் நோய், அதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படி அந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்றது, எப்படி அதை வந்து சரி பண்றது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூடியூப் சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணும்போது அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கும். மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பார்க்கு சிவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ முன்னாடியே சொல்லுற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாகுபடியில் இருக்கக்கூடிய முன்னிலைக்கர்கள் நோய் மற்றும் பின்னிலைக்கர்கள் நோய், இயர்லி பிளைட் அண்டு லேட் பிளைட் அப்படிங்கக்கூடிய இந்த நோயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மழைக்காலங்களில் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள் பனிக்காலங்களில் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த நோயோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தென்படும் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக தக்காளி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களும் வர வச்சாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டொமேட்டோ அப்படிங்கிறது டொமேட்டோ மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சொல்லலாம், ஒன்று வந்து திண்டுக்கல் மார்க்கெட்டை சொல்லலாம். சேம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தான் வந்து டொமேட்டோக்கான பீக் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே தக்காளி அப்படிங்கிறது உற்பத்தி இருக்க தான் செய்யுது, மக்கள் விவசாயம் பண்ண தான் செய்கிறாங்க. எஸ்பியில் கோயம்புத்தூர் மாவட்டங்களே, திருப்பூர் காங்கேயம் மாவட்டங்களே அதிகப்படியாக அவங்க விளைவிக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயக்கான மருந்து வந்து சம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்பொழுது புது புது மருந்துகளை அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஹெவி டோஸ் போகிறதோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நோய் போனால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ நான் பொதுவாக வந்து யூடியூப் சைடில் விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே ஹெவி டோஸ் போகாதீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் வந்து குறைந்த லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய, குறைந்த லெவல் ஆஃப் டோஸ் இருக்கக்கூடிய இந்த ஹெக்ஸோகோன் சோல், ப்ரோபிகோன் சோல், அசஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெஃபெனகோன் சோல், இந்த மாதிரி லோ டோஸ்லேருந்தே கொண்டு போகும், விவசாயிகளை அப்படி தான் பழக்கப்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக டொமேட்டோ மாதிரி கிராப்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் ஹெவி டோஸ் மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜும் ஹெவி டோஸ் மருந்து தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மினிமம் லெவல் ஆஃப் ஒரு நார்மலாக வந்து தலைவலிக்கு ஒரு 250 mg ஒரு மாத்திரை போட்டு பழக்கப்பட்டிருக்கீங்கன்னா, எடுத்தோடனே 500 mg போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது அது டபுள் டோஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான் பிளான்ட்டுக்குமே, முதல் முதல்ல அடிக்கும்பொழுது மைல்ட் டோஸ்லேருந்து கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் நான் விவசாயிகளுக்கு வலியுறுத்துற ஒன்றே ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூடியூப் சைட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு விதமான மெத்தடை சொல்லுவோம். வெங்காயத்திலே அதே மாதிரி தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ அப்படிங்கிறது இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய கிராப்பு. இனி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க எல்லா வகையான கைடன்ஸை யூடியூப் சைட்லேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் எடுத்துக்கூடிய நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் டெக்னிக்கல் டீமில் இருந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் விவசாயிகள் ரெக்யூஸ்டின் பேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டொமேட்டோ பற்றி பெருசாக வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, அதை பற்றின கிராப் ஸ்பெசிஃபிகேஷன் நாலேஜ், கிராப் கைடன்ஸ் நாலேஜ்ங்கிறது நம்ம கொடுக்கல அப்படினால இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். பனிகாலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 5 மாதங்களை வந்து தக்காளி விவசாயிகள் கடந்து வரதுங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட சொல்லலாம். ஏன்னா மழைக்காலங்களில் மழை ஆரம்பமாக ஸ்டேஜிலிருந்து அப் டு பனி முடிகிற வரைக்கும் இந்த கத்திரிக்காய் சரி இந்த தக்காளியை வந்து காப்பாற்றி கொண்டு வரது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஸோ அதில் மெயின் பார்த்திங்க அப்படின்னா முன்னிலைக்கர்கள் நோய் அண்ட் பின்னிலைக்கர்கள் நோய், உங்களுக்கு முன்னிலைக்கர்கள் நோயோட ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே ஓரளவுக்கு எல்லாமே இருக்கிறனால தான் இந்த ஒரு இமேஜ் வச்சுட்டு நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். ஸோ முன்னிலைக்கர்கள் நோய் அப்படிங்கிறது முதல்ல இலையில லைட்டாக அங்கங்கே பேச்சஸ் பேச்சஸாக வந்து எல்லோ கலரில், அதாவது ப்ரௌன் கலர் டு எல்லோ கலரில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ப்ரௌன் கலர் வந்து அப்படியே டீப் ஃப்ரையாக மாறுற மாதிரி ரொம்ப வந்து கலர் ப்ரௌனிஷாக மாறிடும். ஸோ அதை வந்து முன்னிலைக்கர்கள் நோய், இது சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பின்னிலைக்கர்கள் நோயும் சேர்ந்தது. சம்டைமில் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய முன்னிலைக்கர்கள் நோயும் இருக்கும், பின்னிலைக்கர்கள் நோயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல இலையில ஆரம்பிச்சு அப்புறம் தண்டு பார்க்கில் பார்க்னு சொல்லக்கூடிய தண்டில் ஆரம்பிச்சு இங்கே அப்படியே இந்த கொத்து அப்படி கீழே விழுந்துடும். பூ, பிஞ்சு, காய் எல்லாமே அப்படி கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்கும். இந்த பூஞ்சா நோயினால வந்து கொத்து கொத்தா பூ பிரச்சனையுமே வரும். பூ பிஞ்சு கீழே கொட்ட பிரச்சனையுமே இந்த நோய் நம்ம சரியாக பராமரிக்காமல் விட்டோம்னா அந்த மாதிரி வரக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்ட்ரீம் லெவல், இது இஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி காய் மேலேயே சொல்லி சொல்லியாக சொல்லி சொல்லியாக புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக இந்த நோயினால் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வர பிரச்சனைகள் வரும். நம்ம பொதுவாக இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து என்ன நினைப்போம், ஒன்று வந்து காய் போடுவோம் நினைப்போம், இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோன்ட் டெஃபிஷியன்சி நினைப்போம், ஒன்று வந்து ஜிங்கோ இல்லை வந்து ஆயின் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து கேல்சியம் டெஃபிஷியன்சியோ வந்துன்னா இந்த மாதிரி பேச்சஸ் பேச்சஸாக வந்து வர வாய்ப்பு இருக்கும். பொதுவாக மாலிப் டெஃபிஷியன்சி வந்துனா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து ரிங் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இங்கே இது முழுக்க முழுக்க நோய் காரணினால் வரக்கூடியது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மெயினாக இதுக்காக தான்
இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் நம்ம யூடியூப் கொடுத்துருக்கோம், அந்த பிடிஎஃப் படி ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படி நினைச்சிங்க அப்படின்னா, இந்த நோய் முன்னிலை கருக்கள் நோய் பின்னிலை கருக்கள் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூணு டைப் மருந்து நம்ம பரிந்துரைப்படுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, பேசலில் அம்மோனியம் சல்பேட் இல்லை மெக்னியம் சல்பேட்டு, சல்பேட் சார்ந்த எனிஒன் ஃபெர்டிலைசர். உங்கள் ஊரில் என்ன கிடைச்சாலும் சரி, அம்மோனியம் சல்பேட் இப்போ கொஞ்சம் டிமாண்ட் ஆகினாலும் அம்மோனியம் சல்பேட் வேணும். ஆனால் அம்மோனியம் சல்பேட் நல்லாவே இருக்கும். 800 ரூபா தான் ஒரு மூட்டை. ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் என்ன தான் ட்ரிப்ல பண்ணாலும் சரி, நார்மலாக தண்ணி கட்டி பண்ணாலும் சரி, அடியில் அம்மோனியம் சல்பேட் கூட 35 நாள்ல இருந்து 40 நாள் பூ பிஞ்சு ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ்ல 1 in 15 days ஒன்ஸ் அம்மோனியம் சல்பேட் சிஓசி கோமேதா இந்த மூணுத்தையும் அடியில் மிக்ஸ் பண்ணி இறச்சி விட்டுட்டு, மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை கருக்கள் பின்னிலை கருக்கள் நோக்கி எக்ஸலண்டாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா டைஃப்ளூசோமைடு அப்படிங்கிற மாலிக்யூல். ரெண்டு டைப்ல இந்த கெமிக்கல் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவுட்டி அப்படிங்கிற பேரில் வந்து கார்ட்ரேஜ்லையும், பல்சர் அப்படிங்கிற பேரில் வந்து ஐஎல்லையும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இதுக்கான எக்ஸலண்ட் மாலிக்யூல். இந்த ஸ்டேஜ் வந்து சம் எக்ஸ்ட்ரீம்ல கொடுக்கக்கூடியது. இன்சியில் நீங்கள் அதை கொடுக்கணும்னு நினச்சேன்னா தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆரம்பத்தில் அசாக்சி ஸ்டோபின் பிளஸ் டைமண்ட் கோனசோல், இந்த அமிசடாப் கஸ்டோடியா அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அசாக்சி ஸ்டோபின் பிளஸ் டைமண்ட் கோனசோல் அந்த காம்பினேஷன் ஒரு 15 மில்லியும் கூட எக்ஸகோனசோல். எரி ஃபர்ஸ்ட்ல போகும்பொழுது எக்ஸகோனசோல் வித் நீங்கள் கோமேதா காம்பினேஷன் காம்பினேஷன் பேங்க்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஒரு டானிக் நீங்கள் அப்படி கொடுத்தா சரியாகும். சம் 30-40% இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது அசாக்சி ஸ்டோபின் பிளஸ் டைமண்ட் கோனசோல், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரபிகோனசோல் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டில்டன் இருக்கும், ரிசல்ட்னு இருக்கும், தன் அப்படின்னு இருக்கும். ஸோ 4 கம்பெனியில் டாப் 4 கம்பெனிஸில் எந்த மருந்து நீங்கள் கிடைச்சாலும் சரி, இந்த ப்ரபிகோனசோல் கூட அசாக்சோபின் பிளஸ் டைமண்ட் கோனசோல் இது 25 மில்லி அது 20 மில்லி கூட வந்து ஒரு டானிக் கம்பல்சரி. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது காய் பிஞ்சு இருக்குது அப்படின்னா கம்பல்சரி டபுள் ஒரு 10 மில்லியும் எம்என் இரிடிய மைக்ரோனியூட்ரியன்ட் மிக்சர் இரிடிய ஃபார்முலேஷன் ஒரு டேங்க்கு 20 கிராம் வரைக்கும் நீங்கள் போட்டு அடிக்கிறது மூலமாக நோயிலிருந்து வெளிப்படுறது மூலம் மட்டும் இல்லாமல் பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனை இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவுட்டி அந்த தைஃப்ளூசமிட் மாலிக்யூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த 4 மருந்துகள் இதே தான் வெங்காயத்துக்கு நம்ம பரிந்துரை பண்ணுறோம், ஸ்டேஜஸ் பிரித்து நம்ம பரிந்துரை பண்ணுறோம். இந்த 4 மருந்துகளை வச்சு வெஜிடபிளுக்கு கூட எல்லா வகையான கண்ட்ரோல் மெஷரையுமே நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் கரெக்டும் கூட. இதுக்கான ட்ரையல் நம்ம அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டில் யூடியூபர்ஸோட ஃபார்மர் ஃபீல்டு நம்மளோட ஃபீல்டில் ட்ரையல் ஃபீல்டில் போட்டு அதை ஸ்பெசிஃபிகேட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படிங்கிறனால தான் ஒரு 3 மாதம் முன்னாடி தான் நீங்கள் கேட்ட கூட நான் வீடியோ போடாமல் கரெக்டாக அந்த ட்ரையல் டைமில் எடுத்து அப்சர்வேஷன் வருங்கிறதா பொறுமையாக இருந்தோம். இந்த மருந்துகளோட இதில் நான் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், என்னென்ன மருந்துகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஃபர்தர் இதை பற்றி எதாவது என்கொயரி தேவைப்படுது, இது எங்கே கிடைக்கும், என்ன என்ன மாதிரி ரேட் வரும், ப்ளஸ் என்ன மாதிரி தேவைப்படும், இது எங்கே இந்த என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டேட்டா தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கும். யூடியூப் விவசாயியோட ஃபார்மர் சேவா கேந்திராவோட லிங்க்கும் இருக்கும், ஃபார்மர்ஸ் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் உள்ளே இணைஞ்சிக்கிறது மூலமாக டே பை டே டெய்லி உங்கள் காட்டில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ போடுறது மூலமாக யூடியூப் விவசாயியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, என்ன மருந்து இங்கே வாங்கி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் அந்த மருந்துகளை நீங்கள் தாராளமாக போய் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிவிடுக்கிறோம். விவசாயிகளுக்கு யூடியூப் விவசாயிலேருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபார்மருக்கு கொலபரேட் பண்ணும் அப்படிங்கிறனால இந்த ஒரு முயற்சி எடுத்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பயிர்களுக்கு நிறைய நோய்களுக்கு நிறைய பூச்சி தொந்தரவுகளுக்கு மருந்து ப்ரிப்பேர் பண்ணி அது கரெக்டான டைமில் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றி எஜுகேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் விவசாயிக்கு. இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.